நா ரெடி சாங் எழுதின விஷ்ணு எட்மன் அவர்களை வளைச்சு வளைச்சு எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோட எல்லா இன்டர்வியூவும் பார்த்ததுல அவர் லியோ பத்தி சொன்ன எக்ஸ்க்ளூசிவான சில அப்டேட்ஸையும் அண்ட் ஹைலைட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈகிள், ஸ்கார்பியன், லயன் இந்த மாதிரி சிம்பிள்லாம் லோகேஷ் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பயங்கரமா யூஸ் பண்றாரு, லியோவுக்கு டைட்டிலாவே வச்சிருக்காரு. ஸோ அந்த சிம்பிள்ஸ் மேல அவருக்கு என்ன ஃபேசினேஷன் அப்படின்னு கேட்டதுக்கு அதை ஹாலிவுட்ல நிறைய டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் என்ன அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் ஒன்னு பண்றாரு. அந்த கழுகு கேரக்டர் கமல் அவர்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. தென் இப்போ லியோவில் லயனை வச்சு பண்றாரு. அந்த ஸ்கார்பியன் சிம்பிள் ரோலக்ஸுக்கு ரெண்டு மூணு இடத்துல ரெஃபரன்ஸ் காட்டி இருப்பாங்க. பட் அது அவரோட தான் இல்ல வேற எங்கேயாவது போதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக போக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்றதை பார்த்தா ஸ்கார்பியனுக்கு வேற ஒரு ஹெட் இருப்பாரு போல. ஸோ நாரடி சாங்ல தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்னு வர லிரிக்ஸ் ரோலக்ஸுக்கு இல்லாம அந்த ஒரு ஹெட்டை எடுத்து தான் பாடுறாரு போல. அண்ட் நீங்க இந்த லிரிக்ஸை எழுதும் போது ரோலக்ஸ் கூட இதை கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டதுக்கு தெரிஞ்சுதான் எழுதுனேன், இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வரும் தெரியும், ஸோ கொளுத்தி போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எழுதுன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அட பாவி, அந்த ஒரு வரியால படம் எல்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்கிழமை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவர் என்னன்னா அசால்ட்டா கொளுத்தி போட தான் எழுதுனேன்னு சொல்றாரு. தென் லியோல மொத்தம் எத்தனை சாங்ஸ் இருக்கு, நீங்க எத்தனை எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் நான் இந்த ஒரு சாங் தான் எழுதியிருக்கேன், ஒரு சாங் தான் இருக்கு, இன்னும் சாங்ஸ் இருக்குன்னு கூப்பிட்டா எழுதி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனா ஆக்சுவலா காஷ்மீர்ல ஒரு சாங் ஷூட் பண்ணாங்க. அண்ட் அந்த சாங்க்கு தினேஷ் மாஸ்டரும் ஏஜென்டினா அவர்களும் தான் கோரியோகிராஃபி பண்ணாங்க. அதை ஒரு இன்டர்வியூல ஏஜென்டினா அவர்களே சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இவர் ஒரு சாங் தான் சொல்றாரு, மேபி அந்த லிரிக்ஸ் வேற யாராவது எழுதியிருக்காங்களா இல்ல வெறும் மியூசிக் மட்டுமான புரியல. பட் ஷூட் போறதுக்கு முன்னாடி லோகேஷ் சொன்னது லியோல ரெண்டு சாங்ஸ் இருக்கு, ரெண்டையும் என்னோட அசிஸ்டன்ட் விஷ்ணு தான் எழுதுறான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஸோ இதோட கிளாரிபிகேஷன் இன்னும் போக போக தான் கிடைக்கும். பட் டெஃபினட்டா லியோல மெயினாவே ஒரு மூணு சாங் இருக்கும், தென் அதுக்கப்புறம் பிஜிஎம் எல்லாம் ஒரு ஏழு எட்டு இருக்கும். அண்ட் இந்த நாரடி தான் சாங்ல சஞ்சய் தத் அண்ட் மன்சூர் அலிகான் எல்லாம் இருக்காங்களே, சாங் முடிஞ்சதுதான் சம்பவம் இருக்கான்னு கேட்டதுக்கு சம்பவம் முடிஞ்ச பிறகுதான் சாங்கே, தென் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பவம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. படத்துல ரெண்டு தளபதியை பார்க்கலாமா, ஏன்னா லோகேஷ் அவர்களும் அவரோட ட்வீட்ல ஃபயர் அண்ட் கோல்டு எமோஜி போட்டிருந்தாரு, அண்ட் ரத்னகுமார் அவர்களும் நீர் நெருப்பு அப்படின்ற ஒரு இமேஜை போட்டிருந்தாரு. ஸோ ரெண்டு தளபதியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ரெண்டு தளபதி நீங்க பார்க்கலாம், பட் அதுல யாரு லியோன்னு நான் சொல்ல மாட்டேன், படம் முடியும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தளபதி டபுள் ஆக்ஷன் பண்ற மாதிரியே பேசியிருக்காரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டபுள் ஆக்ஷனா இருக்காது, மாஸ்டர் மாதிரி ரெண்டு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அண்ட் படம் எந்த மாதிரியான படம்னு கேட்டதுக்கு ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் படம் தான், குடும்பங்கள் கொண்டாடும் செட்டப்ல இருக்காது, குடும்பத்தை காப்பாத்துற செட்டப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி அவரோட ஃபேமிலிக்காக போராடுற படம் தான் லியோ போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாரடி தான் சாங்க கேட்ட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது லிரிக்ஸ் சூப்பர் அப்படின்னு தான். ஸோ சூப்பரா லிரிக்ஸ் கொடுத்த விஷ்ணு அவர்களுக்கு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லியோ பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.